ஹாய் எவ்ரி ஒன். உலகமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் கட்டம் ஊரடங்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. 31st நினைக்கிறேன், 31 தேதி, அதாவது 31 தேதியில் வந்து ஐந்தாம் கட்டம் ஊரடங்கு வந்து முடிவடையுது. நவம்பர் 1 தேதியிலிருந்து 6 கட்டம் ஊரடங்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பல விஷயங்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் நம்ம கொரோனா வைரஸை பற்றி பேசலை. டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை பற்றி பேசிக்கிட்டோம். ஏன்னா கொரோனா பற்றி பேசவே எனக்கே பிடிக்கல, அழுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஒரே சாப்பாடு தின்னுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரியாக போயிடும். அது மாதிரி தான் இருக்குது இந்த கொரோனா வைரஸை பற்றி பேசுகிறது. பட் நம்ம கொரோனா வைரஸை பற்றி பேச போகிறது கிடையாது. உங்களுக்கு உதவுற மாதிரியா இந்த லாக்டவுனில் என்னென்ன தளவுகள், அதாவது என்னென்ன வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அடுத்த லாக்டவுன், இதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாங்கட்ட ஊரடங்கு எப்போலேருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நவம்பர் 1 தேதியில் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 30 தேதியில் வந்து பார்த்திங்கன்னா முடியுது அப்படின் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து சோகமாகவும் இருக்குது. அதாவது கட்டுப்பாட்டு மையம் இருக்குது பார்த்திங்களா, கொரோனா வைரஸ் அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய இடங்கள், அந்த இடங்களில் எந்த ஒரு ஓப்பனிங்குமே இருக்காதா, எதையுமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதான். அத்தியாவசியம், அதாவது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி டயத்தில் தான் வெளியே வரணுமா, அதாவது வீட்டிலேருந்து வெளியே வரணுமா. சும்மா சும்மாலாம் வந்து வெளியே வரக்கூடாது, போய் அது இதுன்னு சும்மா வாங்கலாம் கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கட்டுப்பாட்டு மையம், அதாவது கொரோனா வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு தளர்வுகளுமே இருக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரே பேச்சில் சொல்லிட்டாங்க. கொரோனா வைரஸ் அதிகமாக பாதிக்காத இடங்கள், அந்த இடங்களில் என்னென்ன திறக்கப்படும், என்னென்ன தளர்வுகள் இருக்குது, அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். சில வாய் உளறிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, பொறுத்துக்கோங்க, இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம் என்னென்ன தளர்வுகள் இருக்குன்னு. நீச்சல் குளங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்சி ஆஃபீஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பொது நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க, கட்சியை பற்றி பேசுவாங்கள்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மேலே உள்ளவங்க வந்து போய் பார்க்கலாமா, அந்த இதில் வந்து கலந்துக்கிடலாமா. அதுக்கடுத்து வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள், ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் வந்து ஆடலுடன் பாடல், இந்த மாதிரியாக சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் 100 மட்டும் கலந்துக்கிறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோர்ட்ஸ் நடக்குது, அதை போய் நீங்கள் பார்க்கணும்னா அதில் வந்து ஒரு 100 இருக்கணும். அதே மாதிரியாக தேட்டருமே வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன, அக்டோபர் மாதத்தில் நீங்கள் 15 தேதிக்கு மேலே நீங்கள் ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் வந்து திறக்கலை, பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு, ஸ்கூல் திறக்கலாம்னு சொல்லிட்டு தேதியே அறிவிச்சிட்டாங்க, பட் ஸ்கூலை வந்து திறக்கலை. அந்த இது, அதாவது அந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதத்தில் நீங்கள் ஸ்கூலை, அதாவது 15 தேதிக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்கூலை திறக்கிறாந்தா திறக்கலாம், மாநிலம் அரசாங்கம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியாக மியூசியம் அதுக்குமே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல சில விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ள இடங்களில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. கட்டுப்பாட்டுக்கு உள்ள அதாவது கொரோனா அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்காது, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு தளர்வுகளுமே இருக்காது அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்துச்சு பார்த்திங்களா, அது மாதிரி இருக்கும். அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் மக்கள் வந்து வெளியே வரணும். இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்கு உள்ள, அதாவது கொரோனா அதிகமாக பாதிக்கக்கூடிய இடங்களில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட், மத்திய அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கடுத்து இன்னொரு ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இன்னொரு ஒரு இது இருக்குது. அதாவது என்னென்னா செமிஃபைனல் முடித்தாச்சு, அதுக்கடுத்து ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம், ஈஸியாக வந்து அப்படி தான் சொல்லலாம். இதுக்கடுத்து வந்து மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர், அதாவது கேரள முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், அவங்கவுங்க மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி ஒரு பேச்சுவார்த்தை வச்சு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பார்க் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, சரி ஓகே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும்.
அதாவது மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள்லாம் சொல்லணும், ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம், தியேட்டர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னால் தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் தமிழ்நாடோட முதலமைச்சர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். அது தொட்டிக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவர் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் ஒரு டைம் டேபிளை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். வெயிட், இன்னும் இந்த வீடியோ முடியலை. இன்னொரு ஒரு விஷயத்தையுமே சொல்ல போகிறேன். தீபாவளி நெருஞ்சிக்கிட்டே இருக்குது. இதனால் இப்போ பிரச்சனை வரப்போகுது. அதாவது என்ன சொல்கிறதுனா, கொரோனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வேலை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ தீபாவளினால் நிறைய இடத்துல ஆஃபர் போடுவாங்க. சென்னை செல்ஸ், சர்ணா ஸ்டோர்ஸ், நிறைய இடத்துல வந்து ஆஃபர் போடுவாங்க. அதனால் எல்லாருமே போய் ட்ரெஸ் எடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டயத்தில் எல்லாருக்குமே வேலை, எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்க போவாங்க. அதனால் கூட்டம் சேரும்ல, அதனால் கொரோனா பரவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நவம்பர் மாதத்தில் அடுத்த அலை, அதாவது இரண்டாம் சுற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொரோனா வைரஸ் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, நிறைய பேர் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க கொரோனாவால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நவம்பர் மாதத்தில் கேரளாவில் ஓணம் பண்டிகை வந்து ரீசெண்டாக வந்துச்சு. அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகைக்கு கொண்டாடணும்ல, அதனால் ஏகப்பட்ட பேர் வந்து கூட்டமாக நின்று ட்ரெஸ்ஸு அது இதுன்னெலாம் வாங்கியிருக்காங்களா, அதனால் வந்து கேரளாவில் வந்து கூட்டம் வந்து அதிகரிச்சிச்சான். அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியாக இங்கிலாந்து அப்புறம் அமெரிக்கா இந்த இடத்துலலாம் வந்து மாஸ்க்கு எதுவுமே வந்து போடாதனால அங்கே இரண்டாவது சுற்று ஆரம்பிச்சிருச்சு, அதிகமாக கொரோனா வந்து அங்கே பரவுது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா குத்தி காமிச்சிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ தீபாவளி வேறு ஆரம்பித்த போது இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அதாவது இது தமிழ்நாடு சைடு வந்து இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு திருவிழானே சொல்லலாம், ஒரு நாள் திருவிழா. இதுக்கு நிறைய பேருக்கு வந்து கொரோனாவால் பாதிக்கப்படுவாங்க இந்த ஃபங்க்ஷன்னால் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கவலைப்படுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தீபாவளியோட கொண்டாட முடியாததுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பார்க்கலாம் இந்த கொரோனா ஒரு என்னென்ன சொல்கிறது. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.